எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும். வணக்கம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. முழுமுதற் கடவுளாம் அந்த விநாயக பெருமானை வணங்கி நல்லதோர் வீணை இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நேர்களே, நல்ல விஷயங்களை எத்தனை முறை சொன்னாலும் சரி, திரும்ப 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 நல்ல விஷயங்களை நாம் கேட்கும் பொழுது, நல்ல விஷயங்களை நாம் சிந்திக்கும் பொழுது, நல்ல எண்ணங்களை நம்முடைய மனதிற்குள் மலரச் செய்யும் பொழுது, நம்முடைய மனது செம்மையானதாக இருந்தால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளிலும் கூட நறுமணம் வெளிப்படும் என்று சொல்வார்கள். உங்களுடைய மனது ரோஜாவாக இருந்தால் நீங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையிலும் அதன் நறுமணம் வெளிவரும் என்று சொல்வார்கள். நீங்கள் கட்டி கரும்பை கொடுத்தால் உங்களுக்கு அதனுடைய இனிமை கிடைக்கும். நீங்கள் எட்டிக்காயை கொடுத்தால் உங்களுக்கு கசப்பு தான் மிஞ்சும். ஆம், நாம் சொல்கின்ற வார்த்தை தான், நாம் நினைக்கின்ற விஷயங்கள் தான், நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் தான் நமக்குள் ஒரு மாபெரும் மாற்றத்தை உருவாக்கக்கூடியது. மனதார கடவுளை நினைக்கும் பொழுது, மனதார ஆண்டவனை வேண்டும் பொழுது, அமாவாசையை கூட பௌர்ணமியாக மாற்றிவிடும் வல்லமை நம்முடைய பிரார்த்தனைக்கு உண்டு. நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். ஆம், அபிராமி பட்டரை பற்றித்தான். உதிக்கின்ற செங்கதூர் உச்சி திலகம் என்று தொடங்கக்கூடிய அபிராமி அந்தாதி நீங்கள் அனைவரும் படித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். ஆனாலும் நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்வதன் மூலம் நம்முடைய மனதிற்குள் நல்ல எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும் என்பதற்காக மீண்டும் ஒருமுறை முதலாம் சரபோஜி மன்னன் தன்னுடைய மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, அமாவாசைக்கு கொடுக்க வேண்டிய திதி அனைத்தும் கொடுத்துவிட்டு அபிராமி கோவிலுக்கு வருகிறார். திருக்கடவூரில் வீற்றிருக்கின்ற அபிராமியையும் அமிர்த கடேஸ்வரரையும் தரிசிப்பதற்காக வருகிறார். ஒரு மன்னன், ஒரு மாபெரும் அரசன் கோவிலுக்குள் வரும் பொழுது எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை. மந்திரி பிரதானியர் புடைசூழ அரசன் ஆலயத்திற்குள் வருகிறான். அங்கு ஒருவர் அமர்ந்திருக்கிறார். அவருடைய பெயர் சுப்பிரமணிய ஐயர். சுப்பிரமணிய ஐயர் அம்பாளை முழுமையாக தியானம் செய்து கொண்டு அவளுடைய வெளிகளை கருணை பொங்குகின்ற கற்பக தருவாகிய அவளுடைய திருமுகத்தை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறார். பொதுவாக அவருக்கு அங்கு ஒரு பெயர் உண்டு. யாரிடமும் அதிகமாக பேச மாட்டார், அதிகமான வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். சதா சர்வகாலமும் அன்னை அபிராமியை வேண்டிக் கொண்டிருப்பதுதான் அவருடைய பணி. இவர் யார் என்று பக்கத்தில் இருப்பவரிடம் அரசர் கேட்கிறார். ஒரு சிலர் சொல்கிறார்கள் இவர் ஒரு பித்தர் என்று, இவர் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்கிறார்கள். ஒரு சிலர் சொல்கிறார்கள் இவர் ஒரு சித்தர் என்று, அதாவது இவர் ஒரு யோகி, 24 மணி நேரமும் அன்னையை பற்றியே யோசித்துக் கொண்டிருப்பவர், அம்பாளுடைய பாதத்தையே நினைத்துக் கொண்டிருப்பவர் என்று ஒரு சிலரும், இவர் ஒரு பைத்தியக்காரர், எதுவுமே பேசாமல் இங்கே உமர்ந்திருக்கிறார் என்றும் சொல்லியிருக்கிறார். அதை கேட்ட அரசன் அதை கேட்டுக்கொண்டு அவரை தாண்டி போகிறான். அப்பொழுதும் அவர் அரசனை கவனிக்கவில்லை. அரசனை கவனிக்காததே அரசனுக்கு ஒரு அவமரியாதையாகப்பட்டது. அரசர் கோயிலுக்குள் செல்கிறார். கர்ப்பகிரகத்துக்குள் சென்று அன்னையை மனமுருக வேண்டிக் கொண்டு திரும்பி வருகிறார். வரும் பொழுதும் அதே கோலத்தில் சுப்பிரமணிய ஐயர் அமர்ந்திருக்கிறார். அரசனுக்கு மனதிற்குள்ளே கோபம் பொங்குகிறது. அவரை தட்டுகிறார், அவரை எழுப்புகிறார். மற்றவர்களும் சேர்ந்து எழுப்புகிறார். அரசன் வந்திருக்கிறார், எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று அவசரமாக எழுந்திருக்கிறார் சுப்பிரமணிய ஐயர். அரசர் அவரை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு என்ன திதி என்று அவசர அவசரமாக சுப்பிரமணிய ஐயரும் சொல்கிறார். இன்று பௌர்ணமி திதி என்று. இன்று பௌர்ணமி என்று சொல்கிறாரே, இவருக்கு புத்தி சரியில்லையோ என்று அரசர் எண்ணிவிட்டு அரண்மனைக்கு சென்று விடுகிறார். அங்கு சென்று யோசிக்கிறார். புத்தி சரியில்லாத, மனநிலை சரியில்லாத ஒருத்தரை எவ்வாறு கோயிலுக்குள் அனுமதிக்கலாம், அவரை இழுத்து வாருங்கள் என்று அமைச்சரிடம் சொல்கிறார். படை வீரர்கள் அவரை இழுத்து வருவதற்காக கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அபிராமி பட்டர்
அதாவது சுப்பிரமணிய ஐயர் அந்த நிமிடம் வரை. அவருக்கு மனதுக்குள் தோன்றுகிறது, அரசர் ஆட்களை அனுப்பி தன்னை அழைத்து வர சொன்ன விதம் அவருக்கு புரிந்து விடுகிறது. அன்னையை பார்த்து சொல்கிறார், தாயே, பராசக்தி, லோகமாதா, ஜனனி, சாமுண்டீஸ்வரி, அமிர்த கடேஸ்வரி, அன்னை அபிராமி, என்னுடைய வார்த்தை உச்சரித்த விதம், என்னுடைய நாவசைவு அனைத்தும் நீதான். என் நாவிலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நீதான். அந்த நாவு அசைகின்ற பொழுது அசைகின்றதே காற்று, காற்றும் நீதான், ஒலியும் நீதான். நான் பொய் சொல்லவில்லை, நீதான் சொல்லியிருக்கிறாய். நான் சொன்ன பொய்யை மெய்யாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. அதற்குரிய தண்டனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி 100 உரிகள் கொண்ட கயிறு அன்னை அபிராமியின் ஆலயத்தின் முன்பு கட்டப்படுகிறது. கீழே நெருப்பு எரிகிறது. அந்த உரியில் அபிராமி பட்டர் அமர்ந்து கொள்கிறார். இந்த 100 பாடலை பாடி முடித்த பிறகுதான் அவருக்கு அபிராமி பட்டர் என்ற பெயர் வந்தது. அந்த உரியில் அமர்ந்து கொள்கிறார். ஒவ்வொரு பாடலாக பாடுகிறார். ஒவ்வொரு பாடலாக பாடும் பொழுது உதிக்கின்ற செங்கதூர் உச்சி திலகம் என்று தொடங்குகிறது முதல் பாடல். முதல் பாடலுடைய முடிவு அடுத்த பாடலுடைய தொடக்கமாக முடியும். இதுதான் ஆதியும் அந்தமும் இணைகின்ற அந்தாதி என்று சொல்வார்கள். அந்தாதி என்றால் முதல் பாடலில் முடிந்த வார்த்தை அடுத்த பாடலில் தொடக்கமாக இருக்கும், அடுத்த பாடலில் முடிவில் இருக்கின்ற வார்த்தை அதற்கு அடுத்த பாடலில் தொடக்கமாக இருக்கும். இவ்வாறு ஆதியும் அந்தமுமாக இணைந்து 100 பாடல்கள் பாட வேண்டும். ஒவ்வொரு பாடலாக பாடும் பொழுது ஒவ்வொரு கயிறு அறுக்கப்படுகிறது. ஒவ்வொரு பாடலை பாட 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 79வது பாடல் வெளித்துணையே அபிராமி என்ற பாடல். 79வது பாடலை பாடும் பொழுது அதுவரை கேட்டுக்கொண்டிருந்த அன்னை அபிராமி தன்னுடைய கருவறையை விட்டு எழுந்து வருகிறாள். தன்னுடைய தாடங்கத்தை கழற்றி வானத்தில் வீசுகிறாள். அங்கு முழு நிலவு பிரகாசிக்கிறது. 1000 கோடி சூரியனாக அற்புதமாக அவளுடைய திருமுகம் ஒளி வீசிக் கொண்டிருக்கிறது. மகனே, இந்த ஒளிமுகத்தை கண்டுதானே நீ பௌர்ணமி என்று சொன்னாய். இந்த அமாவாசையை நான் பௌர்ணமியாக்கி விட்டேன் என்று சொல்லி அன்னை அபிராமி பட்டருக்கு காட்சி தருகிறாள். அங்கு வந்து சேர்ந்த மன்னனுடைய ஊழியர்கள் திகைத்து போகிறார்கள். அவருக்கு நடந்தது மன்னனுக்கு தெரிகிறது. சுப்பிரமணிய ஐயரை அபிராமி பட்டர் என்று அன்று முதல் அழைக்கிறார்கள். ஆம், அன்னையின் திருவிளையாடல், தேவியின் லீலைகள் எத்தனையோ நடந்திருக்கிறது. அதற்கு சொல்லவும் நமக்கு வார்த்தைகள் போதாது. மனதார நினைக்கின்றவர்களுக்கு, கேட்டவர்களுக்கு கேட்டபடி வாழ்வதற்கின்ற கற்பக தருவாய் அன்னை அபிராமி அங்கு வீற்றிருக்கிறாள். வேறு எந்த எண்ணமும் இல்லாமல், வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல், 1000 கோடி சூரிய பிரகாசமாய் ஒளி வீசிக் கொண்டிருக்கின்ற அன்னை அபிராமியின் திருமுகத்தை மட்டுமே பார்த்து கொண்டிருந்த சுப்பிரமணிய ஐயர் அபிராமி பட்டராக மாறியது இந்த அபிராமி அந்தாதியை பாடிய பிறகுதான். கேட்டவர்களுக்கு கேட்ட வரம் அருளுகின்ற கற்பக தருவாய், அதாவது என்னுடைய எண்ணம், செயல், சிந்தனை அனைத்துமே உன்னுடைய திருமுகத்தை பார்த்துத்தான், அனைத்துமே உன்னுடைய திருமுக தாமரையை பார்த்துத்தான். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் அவரால் சொல்ல முடிந்தது அமாவாசையை பௌர்ணமி என்று. பௌர்ணமியாக ஜொலிக்கின்ற திருமுகத்தை கண்ட பிறகுதான் அவரால் அந்த வார்த்தை சொல்லப்பட்டது. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, என்னுடைய நாவிலிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் நீதான், என் நா அசைகின்ற போது புறப்படுகின்றதே காற்று, அந்த காற்றும் நீதான், ஒலிக்கின்ற ஓசையும் நீதான். நான் தவறு செய்யவில்லை, நான் பொய் சொல்லவில்லை, நான் உன்னை கண்ட பிறகுதான் இந்த வார்த்தையை சொன்னேன். எனவே நீதான் எல்லாத்திற்கும், எல்லாவற்றிற்கும் நீதான் பொறுப்பு என்று சொல்லி அவளை சரணடைந்த பிறகுதான் அந்த அபிராமி அந்தாதியே உருவானது என்று சொல்கிறார்கள். நின்றும் இருந்தும் கிடந்தும் எல்லா இடத்திலும் உன்னை நான் வணங்குகின்றேன். எங்கும் நிறைந்திருப்பது உன் திருமுகம். ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை, அண்டமெல்லாம் காத்தாளை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பாடலும் அற்புதம். இந்த மானிடர்களுக்கு மாபெரும் பயனை தரக்கூடியது அபிராமி அந்தாதி என்று சொல்லி மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.